ஃபெசிலிட்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதை கொஞ்சம் பார்த்து யாருன்னா மாடு விட்டாங்கன்னா அதை கொஞ்சம் விரட்டி விடுறது, அது எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நமக்கு என்னென்னு நம்ம போகாமல் பாரு, நாங்களாம் கஷ்டப்பட்டு செடி வச்சுருக்குறோம், தயவு செஞ்சு மாடுங்க விடாதீங்க, மாடு வேணால் அந்த பக்கம் கட்டிக்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ சார் சொல்லுவார், அவரும் பொறுப்பாக எல்லோரும் ஸ்கூல்லேருந்து எல்லோரும் மிக சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாரு. இருந்தாலும் எங்கள் சார்பாகவும் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ எதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக வந்துடுறேன்னா, புகையில்லா போகி, அந்த போகி அன்றைக்கி என்ன பண்ணுவோம், நம்ம பழைய பொருட்கள் என்ன பண்ணுவோம், எல்லாமே எரிப்போம். ஏன்னா அது பாய் இருந்துச்சுன்னா தூக்கி என்ன பண்ணுவோம், போகி அன்றைக்கி காலையில் எரிக்கிறது. அப்புறம் அந்த துணி பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து எரிக்கக்கூடாது, புரியுதா இல்லையா? இது எரிக்கிறதுனால வளிமண்டலத்தில் டயாக்சின்ன்ற நச்சு வாயு கலந்து பலவிதமான நோய்கள் உண்டாகுது, மூச்சு திணறல்லேருந்து எல்லா நோயும் நம்மளுக்கு வருது. அதனால் அன்னைக்கு போகி அன்னைக்கு எரிக்காமல் என்ன பண்ணோம், ஏன்னா இது என்ன பண்ணணும், நாங்கள் சார் எரிக்காமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எரிக்காமல் நம்ம வார்டில் தூய்மை பணியாளர்கள் தள்ளுவண்டியில் வருவாங்க, நம்ம இடத்துலே 666 மையம் வச்சுருக்கிறோம், அங்கே வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம், புரியுதா? 666 அங்கே இருக்குது, நம்ம பேரூராட்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக்கு பழைய துணி டயர் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து கொடுத்துடலாம், இல்லை இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள்ட்ட அதை கொடுத்துருங்க. புகையில்லா போகி அன்று துணிகள் டயர்கள் பழைய பிளாஸ்டிக்கை எரிக்க மாட்டேன். புகையில்லா போகி சிறப்பாக கொண்டாடுவேன்.